தமந்த கொழும்பில் பத்திரிகையாளர்களுடன் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் ஒரு காத்திரமான பேரம் பேசலை நடாத்துவதற்கு இலங்கை அரசாங்கத்துடன் காத்திரமான ஒரு பேரம் பேசலை நடாத்துவதற்கு இருபதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை தங்களுக்கு தங்கள் தங்களுக்கு மக்கள் வாக்களித்து தெரிவு செய்ய வேண்டும் அதனூடாகத்தான் தாங்கள் அவ்வாறான ஒரு பேரம்பேசலை செய்ய முடியும் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார் முக்கியமாக அந்த விடயத்தை பொறுத்தவரையில் சம்பந்தர் அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும் யுத்தத்துக்கு பிற்பாடு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எல்லோரும் இணைந்து அவருக்கு ஒரு முழுமையான ஆதரவை தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கொடுத்திருந்தார்கள் அவருக்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டிருந்தது அது மாத்திரமல்லாமல் அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வரக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மாறியிருந்தன அதோ அது மாத்திரமல்லாமல் அரசாங்கத்திற்கு ஆதரவாக அரசாங்கத்தினுடைய பங்குதார்களாகவும் செயல்பட்டார்கள் ஆகவே அவர்களுக்கு கடந்த அரசாங்கத்துடன் பேரம் பேசுவதற்கான பல சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு உருவாகி இருந்தது அது வரவு செலவு திட்டங்களின் பொழுது மாத்திரமல்லாமல் ஒரு அரசு அவர்கள் உருவாக்கிய ஒரு அரசாங்கத்தினுடைய பிரதமர் கவிழ்க்கப்படுகின்ற ஒரு பொழுது அதற்கெதிராக நீதிமன்றம் சென்று அவர்களை காப்பாற்றக்கூடிய அளவில் கூட அந்த நிலைமைகள் இருந்தன அந்த சந்தர்ப்பங்கள் அனைத்தும் அந்த பேரம் பேசுவதற்கான அந்த சந்தர்ப்பங்கள் அனைத்தும் திரு சம்பந்தன் அவர்களாலோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பாலோ தவறவிடப்பட்டது என்ன காரணங்களுக்காக இந்த சந்தர்ப்பங்கள் தவறவிடப்பட்டது என்பது தொடர்பாக அவர்கள் மக்களுக்கு எதுவுமே சொல்லவில்லை ஏன் அந்த சந்தர்ப்பங்கள் பாவிக்கப்படாமல் போனது என்பது தொடர்பாகவும் அவர்கள் மக்களுக்கு எதுவுமே சொல்லவில்லை மாறாக இப்பொழுது தங்களுக்கு இருபது பேர் தேவை அல்லது இருபத்தி ரெண்டு பேர் தேவை எங்களுக்கு பேரம் பேசுவதற்காக எங்களுக்கு எங்களுக்கு அதற்கான பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்து அனுப்புங்கள் என்ற எங்களை அவர்கள் கூறி வருகின்றார்கள் ஆகவே ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே கூறியது போல இந்த விடயங்கள் ஒரு ஏன்னென்று சொல்லி சொன்னால் அவர்கள் விட்ட தவறுகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விட்ட தவறுகளை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்னென்ன தவறுகள் செய்தது அவை செய்யப்படாமல் எவ்வாறு எங்களது அடுத்த கட்ட நகர்வு நகர்வுகளை கொண்டு செல்வது என்பது தொடர்பாக நாங்கள் அவர்களிடம் இருந்து நிறையவே கற்றிருக்கின்றோம் ஆகவே அந்த வகையில் ஒரு நான் ஒரு புதியதோர் சிந்தனை புதியதோர் அணுகுமுறை என்பது நிச்சயமாக தேவை அதனூடாகத்தான் நாங்கள் இந்த விஷயங்களை கையாள முடியும் ஆகவே கடந்த பத்து வருஷங்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் சரி அல்லது கடந்த நான்கரை வருஷமாக அவர்களுக்கு கிடைந்த அனைத்து என்னென்று என்ன என்னென்று சொல்லுவாங்க அவர்களுக்கு கிடைத்த அனைத்து சந்தர்ப்பங்களும் அவர்களது பிழையான அணுகுமுறைகள் காரணமாக தோல்வியில் முடிந்தது என்பதை தான் கடந்த நாலரை வருஷ கால வரலாற்று உண்மையாக இருக்கின்றது முதலாவதாக தங்களுக்கு இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேணும் என்று கேட்கக்கூடியவர்கள் கடந்த நாலரை வருஷ காலத்தில் தாங்கள் விட்ட தவறுகளை திருத்தி தவறுகள் அது எவ்வாறு புதிய வழியில் கொண்டு செல்வது என்பதை யோசிக்காமல் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இருபது பேரை அல்லது நான் இருபத்தி ரெண்டு பேரை தாருங்கள் என்று கேட்பது நிச்சயமாக அவர்கள் தங்களது கட்சியை பலப்படுத்திக் கொள்ள அல்லது கதிரைகளை நிரப்பிக்கொள்ள உதவுமே தவிர இதனூடாக தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை கொண்டு வருவதற்கான ஒரு புதிய சிந்தனையோ மாற்று சிந்தனையோ அவர்களிடம் இல்லை என்பதுதான் வெளிப்படையான உண்மை ஆகவே திரு சம்பந்தன் போன்ற ஒரு முதிர்ந்த அரசியல்வாதிகள் நிச்சயமாக தாங்கள் விட்ட தவறுகளில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நான் திரும்ப திரும்ப சொல்லி வரக்கூடிய ஒரு விடயம் அவ்வாறான விஷயங்கள் இல்லாமல் தங்களுக்கு வாக்களிக்கும்படி கேட்பது என்பது உண்மையாகவே சரியான ஒரு விடயமாக இருக்க மாட்டாது ஆகவே வரக்கூடிய தேர்தலில் தமிழ் மக்கள் இந்த விஷயங்களை அவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் தமிழ் தே என்ன தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைக்கின்ற பல விடயங்களானது ஏற்கனவே நாங்கள் பல முறை சுட்டிக்காட்டியும் கூட அவர்களால் நடைமுறைப்படுத்தாமல் இருந்த பல விஷயங்கள் இப்பொழுது எங்களை நீங்கள் அனுப்பினால் அவ்வாறான விஷயங்களை செய்வோம் என்றும் அவர்கள் சொல்வது என்னை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயமாகவும் இருக்கின்றது தமிழர்களின் இதய ஒலி தமிழன்